இந்த கூட்டத்திலே அதிகார பகிர்வு என்று ஜனாதிபதி சொன்னது 13ஆம் திருத்தத்தை அமுல்படுத்துவது ஆனால் போலீஸ் அதிகாரம் தவிர்ந்த 13ஆம் திருத்த அதிகாரங்களை அமுல்படுத்துவதை பற்றி விவரமாக அவர் பேசியிருந்தார் எங்களுக்கு அதிலே ஆட்சேபனை இருக்கவில்லை இருக்கிற அதிகாரங்களை அரசமைப்புக்கு உகந்த வகையிலே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் ஆனால் போலீஸ் அதிகாரம் தவிர்ந்த என்று சொல்லுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அது அரசமைப்பிலே இருக்கிற விடயம் திரு சம்பந்தன் ஆரம்பத்திலேயே எங்களுடைய கருத்தை வெளிப்படையாக சொல்லியிருந்தார் அதாவது தொடர்ந்து நாங்கள் சந்தித்து பேசுகிறோமே அல்லாமல் எதுவும் உருப்படியாக நடக்கவில்லை உடனடியாக நடைமுறையிலே நாங்கள் இந்த அதிகார பயிரை காண வேண்டும் இல்லை என்று சொன்னால் உள்ளக அதிகார பயிர்வுக்கு நாங்கள் தயாராக இருக்கிற அதே வேளையிலே அது கிடைக்காவிட்டால் வெளியகமாக எங்களுடைய சுயநிர்ணய உரிமை கேட்பதற்கு நாங்கள் தயாராகிறோம் என்று ஐயா சொன்னார் அதற்கு ஜனாதிபதி பதில் சொல்லியிருக்கவில்லை ஆனால் மாகாண சபை தேர்தலை வைக்காமல் காலம் கடத்தி கொண்டு மாகாண சபை அதிகாரங்களை பற்றி பேசுவது முறையற்றது என்று பலர் சுட்டிக்காட்டின போது நான் தற்போது கொண்டு வந்திருக்கிற தனிநபர் சட்ட மூலத்தின் மூலமாக மாகாண சபை தேர்தல்கள் வைக்க முடியும் என்று சுட்டிக்காட்டிய போதுதான் ஜனாதிபதி இல்லை அது ஒரு தேர்தல் இப்பொழுது தேவையில்லை அதிகார பகிர்வு அப்படியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானிப்போம் என்று சொன்னார் அந்த வேளையிலே தான் நாங்கள் வலியுறுத்தினோம் இல்லை தேர்தலும் நடத்தப்பட வேண்டும் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி இருக்கிறோம் என்று சொன்னபோது நீங்கள் இந்த இரண்டிலே ஒன்றைத்தான் தேர்ந்தெடுக்க முடியும் ஒன்றில் தேர்தல் அல்லது என்னென்ன அதிகாரம் மாகாண சபைக்கு கொடுக்கப்படுவது இந்த இரண்டையும் ஒரே நேரத்திலே கேட்க முடியாது என்று திட்டவட்டமாக சொன்னார் ஒரு முரண்பட்ட கருத்து அல்ல இரண்டும் ஒரே திசையிலே தான் இருக்கு ஆகையினால ஏன் நாங்கள் ஒன்றை மட்டும்தான் கேட்க முடியும் என்று கேட்கிறீர்கள் சொல்லுகிறீர்கள் என்று நான் அவரோடு வாக்குவாதப்பட்ட போது முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் சொன்னார் தேர்தல் தேவையில்லை அதிகார பகிர்வை பற்றி பேசுவதுதான் முக்கியம் என்று சொன்னார் அந்த கருத்தோடு நாங்கள் உடன்படவில்லை ஆகையினாலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக மூன்று கட்சி தலைவர்களும் அங்கே இருக்கத்தக்கதாக அவர்களுடைய அனுமதியோடு நான் விக்னேஸ்வரன் ஐயா சொன்னதை மறுத்துரைத்தேன் தேர்தல் உரிய நேரத்தில் நடத்தப்பட வேண்டும் காலதாமதமாக இருக்கிறது பல வருடங்களாக மாகாண சபை தேர்தல் ஆகவே அது நடத்தப்பட வேண்டும் தேர்தல் நடத்தப்படுகிற காரணத்தினாலே அதிகார பகிர்வு சம்பந்தமாக கதைக்க கூடாது என்று எங்கேயும் கிடையாது ஆகவே ஜனாதிபதி ஒரு தர்க்க ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் நாங்கள் இரண்டையும் கேட்கிறோம் என்று சொன்னபோது ஜனாதிபதி அப்படியானால் கூட்டத்தை நாங்கள் முடித்துக் கொள்வோம் என்று திடுதிப்பன்று வெளிக்கிட்டு வெளியே போய்விட்டார் அதோடு கூட்டம் அரைகுறையாக நேற்றைக்கு முடிவடைந்திருக்கிறது தேர்தலை பற்றி சொன்னால் ஜனாதிபதிக்கு பயம் பிடித்துக் கொள்கிறது அவர் தேர்தலை பற்றி பேசக்கூடாது என்கிற நிலைப்பாட்டிலே இருக்கிறதே தெரிகிறது